சேதரம் இது தொடர்பில் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகின்ற பொழுது தாமரை கோபுர 2 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி விகாரம் இருவார காலத்துக்குள் விசாரணை ஆரம்பியுங்கள் என்பதுதான் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற விடயம். தாமரை கோபுர நிர்மாண பணிகளின் போது 2 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பாரதூரமானது. இக்குற்றச்சாட்டு தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொண்டு 2 வார காலத்துக்குள் நீதியரசர்களை உள்ளடக்கிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நிறுவப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இலங்கை சீன சிநேகபூர்வ அடையாளமாக நிர்மாணிக்கப்பட்ட தெற்காசியாவின் மிக உயரமான கொழும்பு தாமரை கோபுரம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கோபுரம் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்திற்கும் சுற்றுலாத்துறை விருத்திக்கும் பாரிய பங்களிப்பாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாமரை கோபுர திறப்பு விழாவின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆற்றிய உரையில் கடந்த அரசாங்கத்தின் மீதும் சீனாவின் எல்ஐடி நிறுவனத்தின் மீதும் புதிய ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துள்ளார். இக்குற்றச்சாட்டு பாரதூரமானது, 2 நாட்டின் உறவுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும். தாமரை கோபுரம் நிர்மாணிப்பதற்கான அமைச்சரவை பத்திர அனுமதி 2012 கிடைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் இந்த நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்க 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் கட்டட நிர்மாணத்துறை நிபுணர்களை உள்ளடக்கிய விசேட குழு நியமிக்கப்பட்டது. நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நேற்று முன்தின கோபுர நிர்மாணப் பணிகள் நிறைவு பெறும் வரையில் நிதியொதுக்கீடு அனைத்தும் ஒரு கணக்கு எடுத்ததன் கீழேயே பரிமாறிக்கொள்ளப்பட்டது. தாமரை கோபுர நிர்மாணிப்பு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் 2 பில்லியன் ரூபாயை முற்பணமாக சீன நிறுவனத்திடம் செலுத்தியிருந்த போது அவ்விடயம் தொடர்பில் எவ்வித உரிய ஆவணங்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை கடந்த அரசாங்கத்தின் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டை சுமத்துவதாகவே கருதப்படும். ஜனாதிபதி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைத்து எதிர்த்தரப்பின் உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது அவசியமாகவே 2 வார காலத்துக்குள் நீதியரசர்கள் உள்ளடக்கிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என கருத்து பந்துல குணவர்தனால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மற்றும் ஒரு முக்கியமான விவகாரம் இடம்பெற்றிருந்தது. அதான் புதிதாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்திருக்கிறார்கள். அதிலும் சாந்த பண்டாரம் மீண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் தினக்குரல் வீரகேசரி அதிரத்தில் சிங்கள நாளடுகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து எவ்வாறு அமைந்திருக்கு என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த HMDP ஹேரத் அதிரத்தில் மனோஜ் சிறிசேன சாந்த பண்டார் ஆகிய மூவரும் புதிய பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி சபாநாயகர் ஆனந்த் குமாரசிறி முன்னிலையில் நேற்றைய தினம் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிரதி சபாநாயகர் ஆனந்த் குமாரசிறி தலைமையில் கூடிய போதே MHDP ஹேரத் அதிரத்தில் மனோஜ் சிறிசேன சாந்த பண்டார் ஆகியோர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதில் அண்மையில் காலமான குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாலிந்த திசாநாயக்கவின் இடத்துக்கு HMDP ஹேரத்தும், அண்மையில் காலமான மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசிறி கஜதீரவின் இடத்துக்கு மனோஜ் சிறிசேனவும், கிழக்குமான ஆளுநர் பதவியை பொறுப்பேற்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஹிஸ்புல்லாவின் இடத்துக்கு சாந்த பண்டாரவும் பதவிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் கிழக்குமான ஆளுநர் பதவியை பொறுப்பேற்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஹிஸ்புல்லாவின் இடத்துக்கு சாந்த பண்டாரை ஏற்கனவே தேசிய பட்டியலோடாக நியமிக்கப்பட்ட நிலையில் குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாலிந்த திசாநாயக்க காலமானதை அடுத்து இம்மாவட்டத்தில் அவருக்கு அடுத்தடுத்திருந்த காரணத்தினால் தனது தேசிய பட்டியல் உறுப்பினமையை அவர் ராஜினாமா செய்திருந்தார். ஆனாலும் குருணாகல் மாவட்ட எம்பியாக பதவியேற்க முற்பட்டிருந்தார். எனினும் அவ்வாறு பதவியேற்பதில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் எதிர்ப்புகள் காரணமாக மீண்டும் தேசிய பட்டியல் எம்பியாக நேற்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார். எனவே அவர் பதவி துறக்கின்ற பொழுதும் அதற்கு பட்டியலில் அடுத்ததாக இருந்த ஹேரத்தான் பிரதானமாக பார்க்கப்பட்டார். ஏற்கனவே இவர் எம்பியாக இருந்தார் சாந்த பண்டாரம். உண்மையில் அவருக்கு அடுத்த இடத்தில் இவர் இருந்தாலும் கூட இவர் அப்போது எம்பியாக இருந்த சந்தர்ப்பத்திலே அதன் மறைவு இடம்பெற்றிருந்தது சாலிந்த திசாநாயக்கனுடைய. அதன் காரணமாகத்தான் வடமேல் மாகாண முன்னாள் அமைச்சர் HDMA ஹேரத் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் இதனோடு சேர்த்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புகளில் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். மஹிந்த அமரவீர குறிப்பிடுகிறார், வெற்றிலையின் கீழ் போட்டியிட மொட்டு தயாராக வேண்டும், இல்லையில் மாற்று வழி என்பதுதான் மஹிந்த அமரவீர வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து. அதாவது அரசியல் ரீதியில் இப்பொழுது பேசப்பட்டு வருகிற முக்கியமான விடயங்கள் எதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இப்பொழுது ஒரு விதிமுறையினை அல்லது ஒரு நிபந்தனையை விதிக்கிறது மொட்டு கட்சிக்கு. அதாவது நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் வெற்றிலை சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்பது. எனவே நீங்கள் மொட்டின்கள் போட்டியிடுவதாக இருந்தால் எங்களுடைய ஆதரவு இல்லை என்ற கருத்தினையே அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுதந்திர கட்சியின் ஜனா வேட்பாளர் குறித்து பொதுஜன பெருமனுடனான பேச்சுவார்த்தை நிறைவின் பின்னரே தீர்மானிக்கப்படும். தற்போது இருக்கின்ற காலம் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எமக்கு தாராளமானதாகும். எனவே நாம் பொறுமையாக தீர்மானம் எடுப்போம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் வேட்பாளராக களமிறக்குவதற்கு ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். எனினும் அவர் பொதுஜன பெருமனுடனான கூட்டணி குறித்து கவனம் செலுத்துமாறு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனினும் பிரதான கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைக்கும் போதும் சின்னம் முக்கியத்துவம் பெறுகிறது. சின்னத்தில் இரு தரப்பிலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டால் இணைந்து பயணிப்பது இலகுவாகும். அந்த சின்னம் வெற்றிலை என்றாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம், இல்லையெனில் மாற்று வழி குறித்தே சிந்திக்க வேண்டும் என்ற கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில்
தயாசிரி ஜெயசேகரவும் இது பற்றி கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது தயாசிரி ஜெயசேகர கூறுகின்ற பொழுது தேர்தலுக்கான அறிவிப்பு மற்றும் பொதுஜன பிரமுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் எமது தீர்மானம் அறிவிக்கப்படும். தேர்தலுக்கான அறிவிப்பு எவ்வாறு எப்போது வெளியாகிறதோ அதற்கு பின்னர் எமது தீர்மானம் அறிவிக்கப்படும் என்ற கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனினும் கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தையில் இதுவரையில் ஸ்திரமான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாட்டுக்காக தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது. எம்முடன் இணைய விருப்பமற்ற சிலரே தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இவ்வாறு தொடர்ந்து முரண்படுபவர்கள் விரும்பினால் தனித்துச் செல்லலாம். அதில் எமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது. திங்கட்கிழமை இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்திலும் இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதில் ஒரு சிலரை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் சின்னத்தில் மாற்றம் வேண்டும் என்பதையே வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது சிரேஷ்ட உறுப்பினர்கள் மாத்திரமே கட்சிக்குள் இருக்கிறார்கள். கட்சியை காட்டிக் கொடுப்பவர்களும் துரோகம் அளித்தவர்களும் கட்சியை விட்டு சென்று விட்டார்கள். தமது வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக பிரிதொருவரில் தங்கியிருக்கும் இவ்வாறானவர்கள் குறித்து நாம் கவனம் செலுத்துவதில்லை என்ற கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் பிரதானமாக இதனோடு இணைந்ததாக மேலும் சிலரும் இது பற்றிய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். இது குறித்தான விடயங்களோடு சேர்த்து இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பது என்பது குறித்தான விடயங்கள். இதனையொட்டி நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புகளில் சந்திம கமகே வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதனைத் தொடர்ந்து அசோக் அபேசிங்க எவ்வாறான கருத்தினை முன்வைத்திருக்க என்பதை பற்றி பார்க்கலாம். அதனோடு பிரதானமாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் செய்தியாளர் சந்திப்புகள் குறித்தான விடயங்கள் குறித்தும் அதற்கடுத்தது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சந்தீப கமகே நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடுகிறார், மக்களின் விருப்பத்துக்கு செய்யமெடுக்காவிட்டால் இறுதியில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதுதான் அவருடைய கருத்து. அவர் யார் பக்கமும் இதுவரை இல்லை, ஆனாலும் அவருடைய கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணையாளரை சந்தித்ததற்கு பிறகு அலரி மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவரால் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையாளர் அடுத்த வாரமாகும்போது ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பார் என்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தாலும் இதுவரையில் இந்த அறிவித்தலும் வரவில்லை. ஆகவே எதிர்காலத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆளும் தரப்பு என்ற வகையிலும் தேர்தலுக்கு தயாராகவே இருக்கிறோம். தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேர்தல் நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொள்வோம். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. மீண்டும் அமைச்சர் சஜித் பிரேமதாசின் பெயர் அறிவிக்கப்பட்டது. அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்போவதில்லை. ஆகவே பங்காளி கட்சிகளின் இணக்கப்பாடு கிடைத்தவுடன் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களைப் போன்றோ அனுராதபுரத்திலும் சஜித் பிரேமதாசுக்கான கேள்வி இருக்கிறது. சஜித் பிரேமதாசு மக்களும் அமைச்சர் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். மக்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் தோல்வியை சந்திக்க வேண்டிய நேரிடும். ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கும் ஒருவரை நியமிப்போம், அதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் இது குறித்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொருத்தப்படுத்தும் கட்சிகளின் முடிவுகளை பெற்றுக்கொண்டால் இலகுவாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கு வர முடியும். இன்று நாட்டில் அடிமை ஆட்சி இல்லை, சுதந்திரமான ஆட்சி நிலவுவதாகவே சகலரும் தமது உரிமைகளை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கான கொடுப்பனைகளை அதிகரிக்குமாறு கேட்பது நியாயமான விடயம். ஆனால் அந்த விடயம் பரப்புடன் தொடர்புடைய அமைச்சு அரசாங்கத்திடம் இல்லை. பாதுகாப்பு அமைச்சு, சட்ட ஒழுங்கு அமைச்சு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் இருக்கும்போது எதற்காக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே இது குறித்து எதிர்காலத்தில் ஜனாதிபதி சரியான தீர்மானத்தை எடுப்பார் என நம்புகிறோம் என்று சந்திம கமகே இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணையாளரை சந்தித்ததற்கு பிறகு பெசில் ராஜபக்ஷ ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது வெற்றிலை சின்னத்தில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று மஹிந்த அமரவீர போன்றோர் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் பிரதானமாக அமைந்திருந்தாலும் கூட அதனையடுத்து பெசில் ராஜபக்ஷ நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது சுதந்திர கட்சியினுடைய பேச்சுவார்த்தை இறுதி தருவாயில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையினை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததை போன்று 40% யாரும் இதுவரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் தாண்டவில்லை. எனவே ஒருவர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சுதந்திர கட்சியினுடைய ஆதரவு அவசியப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகளுக்கிடையிலும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றதற்கு பிறகு சாதாரண முறையில் தேர்தலை நடத்துவதற்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை அனைத்து கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை கலந்துரையாடலில் பிரதானமாக காணப்பட்டதாக பெசில் ராஜபக்ஷ குறிப்பிடுகிறார். அதனிடத்தில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இதன்போது எழுந்தன. எவ்வாறாயினும் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் சாதாரண முறையிலும் ஜனநாயக முறையிலும் இடம்பெற வேண்டும் என்பதே பொதுஜன பெருமளவின் தேர்தல் விஞ்ஞாபனமாகவும் காணப்படுகிறது. தேசிய தேர்தலினூடாகவே நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தொடர்ந்தும் எழுப்புற நிலையை காணப்படுகிறது என்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் எவர் களமிறங்கினாலும் எமக்கு சவால் அல்ல. ரணில் சஜித் மற்றும் கரு ஆகியோரை தவிர்த்து சவால் மிக்க வேட்பாளர் ஒரு களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் அவற்றை நாம் பொருட்படுத்தப் போவதில்லை. நிறைவேற்று ஜனாதிபதி முறையினை ரத்து செய்வதாக இருந்தால்தான் போட்டியிடுவதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கது. தேர்தல் காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நீக்குவது என்பது குறிப்பிடுவது வரும் தேர்தல் பிரச்சாரமையாகும். தற்போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தாராகவே விடயத்தில் மக்கள் உரிய தீர்மானத்தினை எடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பெருமளவுக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் தருவாயிலே உள்ளது. தற்போது சின்னம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இருதரப்பும் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடி தீர்க்கமான முடிவினை எடுப்போம். இவ்வகையிலும் கூட்டணி தோல்வியடையாது, நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற கருத்தினையே பெசில் ராஜபக்ஷ இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அதேத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அசோக் அபேசிங் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சஜித் பிரேமதாஸ் 65 லட்சத்துக்கும் அதிக வாக்குகளை பெறுவார் என்று அசோக் அபேசிங்கை இவ்வாறான ஒரு கருத்தினை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அவர் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசை வேட்பாளராக தெரிவு செய்வார் என்ற கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அசோக் அபேசிங்க நேரடியாகவே சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறார் என்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதியாக அமைச்சர் சஜித் பிரேமதாசு நியமிக்கப்படுவார் என்றும், ஏனெனில் அவரே இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கட்சித் தலைவரும் பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதத்தினூடாக தெரியப்படுத்தியுள்ளார். அதேவேளை எமது கட்சியில் இதுவரை வேறு எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அவ்வாறு வேறு எவராயினும் போட்டியிட முன்வருவார்களாயின் எதிர்வரும் வாரங்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும், ஏனெனில் வேட்புமனு கோரல் இடம்பெறவிருக்கிறது என்ற கருத்தினை அசோக் அபேசிங்க இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே அவருடைய கருத்தவாறு வெளியாக இருக்கிற நிலையில் தேர்தல்கள் தொடர்பிலான விடயங்கள் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் கரு ஜயசூரி இப்படியான ஒரு கருத்தினை தெரிவிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. ஜனபதி வர்ணேட் என்ன சூதானம், கதாநாயக கருகே கொந்தேசி என்ற அடிப்படையில் இது குறித்தான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது வேறு எவரேனும் போட்டியிடுவதாக இருந்தால் அவர்களும் தயாராக வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது சபாநாயகர் கரு ஜெயசூரிய இவ்வாறு கருத்தினை நேற்றைய தினம் ஒரு அறிவித்தல் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவருக்கு பல தரப்பினருடைய ஆதரவு இருக்கிறது. எனவே சிவில் சமூகம், மதுரத்தில் பௌத்த பிக்குகள் அமைப்பு, அது உள்ளிட்ட பொதுவான நபர்கள் அவருக்கு இது தொடர்பான கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது. எனவே 1995 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பேசப்படுகிற விடயம் இந்த முறை தேர்தலிலும் பேசப்பட இருக்கிறது என்ற அடிப்படையில் இப்பொழுது கரு ஜெயசூரிய இது குறித்து விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே தான் ஜனாதிபதியானால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒழிப்பேன் என்றும், நானே கடைசி ஜனாதிபதியாக இருப்பேன் என்ற கருத்தும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு முன்னுரிமை வழங்கி அதனை இலக்காக கொண்டு செயற்படுவதாயின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற கருத்தையே சபாநாயகர் கரு ஜெயசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதிலும் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை ஒழிப்பது தொடர்பில் சபாநாயகர் கொண்டிருக்கிற நிலைப்பாட்டுக்கு எந்தளவு தூரம் ஆதரவு இருக்கப் போகிறது என்பதும், அதே சந்தர்ப்பத்தில் சபாநாயகருடைய நிலைப்பாடு தொடர்பில் ஏனையவர்கள் இவ்வாறான கருத்துக்களை கொள்ளப் போகிறார்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்பதும் முக்கியமான விடயங்களாக அமைந்திருக்கின்றன. சபாநாயகர் வெளிப்படுத்தியிருக்கிற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்கள் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கடந்த சில வார காலமாக மகாநாயக தேர்தல்கள் ஏனைய மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக விரிவாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புத்திஜீவிகள், இளைஞர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் என்னுடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இவர்கள் சிலர் தொலைபேசி மூலமாகவும், சிலர் நேரில் சந்தித்தும், மேலும் சிலர் விசேட ஊடகங்களால் சந்திப்புகளை நடத்தியும் குறிப்பிட்ட சில முக்கியமான காரணங்களுக்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் என்னை வேட்பாளராக களமிறங்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்குள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும், தற்போது காணப்படும் இஸ்திரமற்ற அரசியல் போக்கை சீரமைத்து சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமைத்துவத்துக்கான அவசியம் ஏற்பட்டிருப்பதனாலேயே என்னை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குமாறு கோருவதாக அவர்களில் பலர் கூறினார்கள். முதல் என் மீதை கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய நம்பிக்கைக்கு மகாநாயக தேர்தல்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் 1995 ஆண்டிலிருந்து நாங்கள் முக்கியத்துவம் வழங்கி செயற்பட்டு வரும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு முதலிடம் வழங்கி அதனை இலக்காக கொண்டு செயற்படத்தக்க ஒரு அரசியல் சார்ந்த அணியுடன் இணைந்து மாத்திரமே எனக்கு விடுக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை தொடர்பில் பரிசீலித்து பார்க்க முடியும். அதேபோன்று அந்த அணி அரசியலமைப்பினுடைய 17வது திருத்தத்தினூடாக முன்வைக்கப்பட்ட 19வது திருத்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஜனநாயக மறுசீரமைப்பை முன்னிறுத்தும் தரப்பாக இருக்க வேண்டும். அதை ஜனநாயகத்துடன் கூடிய பொருளாதார மற்றும் நன்மதிப்புக்குரிய பாதுகாப்பான நாடொன்றை கட்டியெழுப்பதை இலக்காக கொண்ட குறித்த காலப்பகுதிக்கான முழுமையான அர்ப்பணிப்பை என்று ஜனாதிபதி பதவியின் மீதான ஆசையால் மேற்கொள்ளும் தீர்மானமாகாது. எது எவ்வாறெனும் ஐக்கிய தேசிய முன்னணியைச் சேர்ந்த அனைவரையும் பிரித்தப்படுத்தி நான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக இருந்தால் அது கட்சியின் யாப்புக்கு அமைவாக அனைத்து தரப்பினரதும் விருப்புக்கு ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடாகும் என்ற கருத்து சபாநாயகர் கரு ஜெயசூரியவினால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய யாப்புக்கு அமைவாக அனைத்து தரப்பினரும் விருப்புக்கு ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும் என்ற கருத்தை சபாநாயகரினால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபாநாயகருடைய விருப்பம் இவ்வாறு இருக்கிற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள் குறித்தான விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசும் நேற்றைய தினம் ஒரு விசேட செய்தியாளர் சந்திப்பினை நடத்தியிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து முக்கியமானதாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், வேட்பாளராய் விரைவில் தீர்மானிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக எனக்கு வேட்பாளர் அந்தஸ்து கிடைக்கும் என்ற கருத்தினையும் அவர் நேற்றைய தினம் இதே செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. பிரதானமாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் நாளடுகளில் முக்கிய செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. ஒரு பக்கம் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அனைத்து தரப்பினுடைய ஆதரவும் இருந்தால் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதை முதன்மையாக கொண்டு தான் களமிறங்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிற நிலையில், அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ்
இவ்வாறு தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது தான் தொடர்ந்தும் அக்டோபர் போன்று ஒட்டிக்கொண்டிருக்க போவதில்லை என்றும் மக்கள் வெறுத்தால் அரசியலை விட்டு வெளியேற தயார் என்ற கருத்தும் சஜித் பிரேமதாசனால் நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு வேறு யாரேனும் இருப்பார்கள் ஆயின் கட்சியின் செயற்குழு மற்றும் பாராளுமன்ற குழுவை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி ஜனநாயக ரீதியில் ரகசிய வாக்கெடுப்பு ஒன்றுக்கு சென்று உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருப்பது முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்து நேற்றைய தினம் பாரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன. அவர் என்ன கருத்தினை முன்வைக்கப் போகிறார், இவ்வாறான கருத்துக்களை கூறப்போகிறார் என்பது குறித்தான விடயங்கள். அதே நேரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்படுவதற்கும் தன்னுடைய விருப்பத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அமைச்சர் சஜித் பிரேமதாச, நான் எப்போதும் ஜனநாயகத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பவன். ஆகவே முக்கிய விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும்போது மக்களின் நிலைப்பாடு மிக முக்கியமானது. நாட்டு மக்கள் என்னை அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்று கூறினால் நான் அரசியலை விட்டு இன்றைய வீட்டுக்கு செல்வேன் எனவும் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் அமைச்சர் மங்கள சமரவீரவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சஜித் பிரேமதாசினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து அவர் மேலும் சில தகவல்களை கூறியிருக்கிறார். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முன்வந்தமைக்கான காரணங்களை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் மூலமாக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் எனது எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் தொடர்பில் விரிவாக குறிப்பிட்டுள்ளேன். யாராக இருந்தாலும் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதை எனது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியான ஜனநாயக கட்சியாகவும் ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் ஒரு குடும்பத்தை முதன்மைப்படுத்தியோ அல்லது தனிநபரை முதன்மைப்படுத்தியோ தீர்மானம் எடுக்காது. வேறு கட்சிகளைப் போன்று ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு அறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யாது. புரிந்துணர்வு, நட்பு, ஜனநாயகம் போன்றவற்றை கருத்திற்கொண்டே ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் தீர்மானிக்கப்படுவார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஜனநாயகத்தையும் பொதுமக்களின் எண்ணங்களையும் முதன்மைப்படுத்தி எப்போது வேட்பாளரை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி அறிவிப்பதற்கான சூழல் நெருங்கும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு வேறு யாரேனும் இருப்பார்களாயும் கட்சியின் செயற்குழு மற்றும் பாராளுமன்ற குழுவை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி ஜனநாயக ரீதியில் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான முரண்பாடுகளுக்கு தீர்வை வெகு விரைவில் எடுக்க வேண்டும். ஜனநாயகத்தை நிலைநாட்டும் கட்சியாக இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி அதே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே ஜனநாயக ரீதியில் வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு வேறு யாரேனும் இருப்பார்களாயும் செயற்குழு மற்றும் பாராளுமன்ற குழுவில் கலந்துரையாடி ஜனநாயக ரீதியில் ரகசிய வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டும். இப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். ஆகவே தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமாயின் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு மற்றும் பாராளுமன்ற குழுவில் பெரும்பான்மை ஆதரவு எனக்கு கிடைக்கும் என நான் நம்புகிறேன். அதன் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவும் முடிவெடுத்தேன். எனக்கான வாய்ப்பை கட்சி வழங்கும் என நான் நம்புகிறேன். எனவே கட்சியிலிருந்து வெளியேறி தனித்துவ அல்லது கூட்டணி அமைத்தோ போட்டியிட வேண்டிய தேவையில்லை. நான் நாட்டு மக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு கட்சியின் தலைவருடன் இணைந்து செயற்பட விரும்புகிறேன். ஜனாதிபதி தேர்தல் பற்றியே தற்போது முழு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆகவே பிரதமர் விவகாரம் குறித்து தற்போது பேச வேண்டிய தேவையில்லை. தற்போது ஜனாதிபதி தேர்தலை எமக்கு முக்கியமாகும். எனவே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பிரதமர் விடயம் குறித்து கலந்துரையாடப்படும். நான் எப்போதும் ஜனநாயகத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பவன். ஆகவே முக்கிய விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும்போது மக்களின் நிலைப்பாடு மிக முக்கியமானதாகும். நாட்டு மக்கள் என்னை அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்று கூறினால் நான் அரசியலை விட்டு இன்றைய வீட்டுக்கு செல்வேன். அரசியல் இல்லை என்றால் நான் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அரசியல் ரீதியாக அல்லது மக்களுக்கு சேவை செய்வதில் நான் உச்சத்தில் இருக்கிறேன். அத்தோடு ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான முழுமையான சந்திப்பினை நடத்திய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா தேசிய கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போது கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடன் மேலோட்டமான கலந்துரையாடல்களை முன்னெடுத்தேன். அத்தோடு என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் யாருடைய நிபந்தனைகளுக்கும் அடிபணிந்து எந்த ஒரு தரப்பினரும் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு தாம் தயாரில்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் முக்கிய தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற கருத்துத்தான் இவ்வாறு சஜித் பிரேமதாசவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அக்கட்சி என்ற ரீதியில் இப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்ற கருத்தினை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் கட்சி ரீதியில் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் பிரதானமாக அமைந்திருக்கின்றன. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரோடு இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக சஜித் பிரேமதாச இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனநாயக ரீதியில் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதன் மூலம் இது தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்ற கருத்துத்தான் இவ்வாறு சஜித் பிரேமதாசவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மங்கள சமரவீரவும் இதே செய்தியாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பலரும் இதனை முரண்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள். எந்த ஒரு முரண்பாடும் கட்சிக்குள் இல்லை. எனவே வேட்பாளர் விவகாரத்தில் ஜனநாயக ரீதியிலேயே ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தீர்வு எட்டப்படும் என்ற கருத்து அமைச்சர் மங்கள சமரவீரவினால் இதன் பொழுது ஊடகங்களால் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து அமைச்சர் மங்கள சமரவீர நேற்றைய தினம் இதுகுறித்து கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது
அதாவது தயவு செய்து ஐக்கிய தேசிய கட்சிக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கருத வேண்டாம் என்றும், கட்சிக்குள் இந்த முரண்பாடுகளில் இல்லை, ஜனநாயக கட்சி என்பதால் யாராக இருந்தாலும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, ஐக்கிய அமெரிக்காவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் சகல தரப்பிலிருந்தும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பிரித்தானியாவிலும் தெரசாமியினுடைய பதவி விலகலுக்கு பிறகு பாராளுமன்றத்தினுடைய பிரதமர் பதவிக்காக பலரும் போட்டியிட்டிருந்தார்கள். அதேபோன்ற நிலைமைதான் இப்பொழுது அமெரிக்காவிலும் இருக்கிறது. ஜனநாயக கட்சி சார்பாக பல வேட்பாளர்கள் இப்பொழுது விவாதத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். எனவே குடும்பம் ஒன்றின் தேவைக்கேற்ற தீர்மானங்களை ஐக்கிய தேசிய கட்சி எடுக்காது, ஜனநாயக ரீதியாகவோ வேட்பாளரை தெரிவு செய்யும். அமைச்சர் சஜித் பிரேமதாசுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் களமிறங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் அதனை அறிவித்திருக்கிறார். சஜித் பிரேமதாசுவை போன்று வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என எதிர்பார்ப்பு இருக்குமாக இருந்தால் அவர்களும் தமது விருப்பத்தை அறிவிக்க முடியும். ஆகவே இது முரண்பாடு கிடையாது, கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தற்போது இடம்பெற்று வருகின்றன என்ற கருத்தினை இவ்வாறு நேற்றைய தினம் அமைச்சர் மங்கள சமர வீரவும் இதே செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்திருப்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே சஜித் பிரேமதாசை பொறுத்த முறையில் தீர்க்கமான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற நிலையிலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பினை நேற்றைய தினம் நடத்தியிருந்தார். அதே போன்று அவரோடு இணைந்து செயற்படுகின்ற மலிக் சமர விக்ரம, அதில் கபீர் ஹஷீம், ரஞ்சித் மத்தோ பண்டார போன்ற அமைச்சர்களும் இதில் இணைந்திருந்ததை பார்க்கலாம். சந்திராணி பண்டாரவும் இந்த சந்திப்பின் பொழுது கலந்து கொண்டு அறிவித்திருப்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. அதனிடத்தில் சபாநாயகர் பதவியும் விரைவில் துறப்பார் என்ற அரசியல் ஊகங்களும் வெளிப்படுத்த அவ்வாறு நிலையில் சஜித் தரப்பினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது என்பது அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. எனவே சஜித் பிரேமதாசை பொறுத்தவரையில் அவர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறி செல்வாரா, அல்லது ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குவாரா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு களங்காண்பாரா, அல்லது வேறு தரப்போடு இணைந்து கொள்வாரா என்றெல்லாம் பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதனத்தில் சஜித் பிரேமதாசவை நம்பி அவரோடு இணைந்து செயற்பட்டவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள், ஒருவேளை சஜித் பிரேமதாச வேட்பாளராக தெரிவு செய்யப்படாவிட்டால் எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகிறன என்பது குறித்தும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்து அதனிடத்தில் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியவர்கள் அஜித் பி பெரேரா மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிற நிலையில் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டிருந்தார், சஜித் வேட்பாளர் இல்லையெனில் நாங்கள் வெளியேறுவோம் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனநாயக வேட்பாளராக கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச களமிறங்க வேண்டும் என்பது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும். இது தொடர்பாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். இது தொடர்பில் ஒரு தீர்மானத்தினை எடுக்க முடியாது போய்விட்டால் நாங்கள் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்ற கருத்தினையே இவ்வாறு சுஜீவ சேனசிங்கம் முன்வைத்திருக்கிறார். நாட்டு மக்களின் கோரிக்கைக்கு அமையவும் சஜித் பிரேமதாசின் அனுபவத்துக்கு அமையவும் அவரை ஜனநாயக வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்ற அறிவிப்பு தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் இதற்கான முடிவு கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்லாது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்பாக நல்ல நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனின் உறுப்பினர்களும் சஜித் பிரேமதாசுடன் இணைந்து கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதியாவது யாரும் தடுக்க முடியாது, அதற்கான முழு ஆதரவும் அவருக்கு கிடைக்கும். மக்களின் நிலைப்பாட்டையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதே எங்களுடைய தேவையாகும். இது என்னுடைய தேவைக்கோ அல்லது சஜித் பிரேமதாசின் தேவைக்கானதோ அல்ல, இது மக்களின் எதிர்பார்ப்பாகும். ஆகவே மக்களின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப முடிவானவற்றை நாம் செய்வோம், இல்லையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆகவே இது மக்களின் எதிர்பார்ப்பாகும். அவர்களுடைய எதிர்பார்ப்பை வெற்றியடை செய்யும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற கருத்தினை இவ்வாறே சுஜீவ சேனசிங்க வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே சுஜீவ சேனசிங்க குறிப்பிடுவதை போன்று சஜித் தரப்பு வெளியேறுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இப்போது ஏற்பட்டிருக்கிற சர்ச்சைகள் குறித்தான விடயத்தில் நேற்றைய தினம் அகில விராஜ் காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச்சாளர் என்ற வகையில் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி இணக்கப்பாட்டு கமையவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் பொதுச்சாளர் அகில விராஜ் அறிவிப்பு என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி விவகாரமே வேண்டாம், வேட்பாளரை ஐக்கிய தேசிய கட்சி தெரிவு செய்யட்டும் என்ற கருத்தினைத்தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த கூட்டணி விவகாரத்தினால், அதாவது கூட்டணி கூட்டு தலைமைத்துவங்கள் ஒன்று கூடி இது தொடர்பிலான ஒரு தீர்மானத்தினை எடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டை கூறியிருந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இதற்கு எதிராக கடும் பிரச்சனைகள் எழுந்தன, கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. அதனை தொடர்ந்துதான் இப்போது ஐக்கிய தேசிய கட்சிகள் இதனை தெரிவு செய்வது என்கிற ஒரு விடயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது அகில விராஜ் காரியவசம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையினை விடுத்து இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமையும் சஜித் பிரேமதாசவை வேட்பாளராக அறிவிப்பதுக்கு ஆவலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்த கருத்துக்களும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபலியமான உறுப்பினருக்கே தாம் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பதாக அவரும் குறிப்பிட்டிருந்தார். எனவே மீண்டும் கூட்டணி கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பரந்துபட்ட கூட்டணியின் பொது இணக்கப்பாட்டுக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சியே ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் என்றும், வேட்பாளரை தெரிவு செய்வதில் கட்சிக்குள் எந்த நெருக்கடியும் இல்லை என்ற ஒரு அறிவித்தலை இவர் வெளிப்படுத்தியிருப்பது முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், கூட்டணியின் சகல பங்காளர்களின் ஒத்துழைப்புடனும் தெரிவு செய்யப்படும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய கட்சியின் சகல உறுப்பினர்களும் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குவார்
செய்வார்கள் என்று அமைச்சரும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஊடக அறிக்கையினுடாக நேற்று செவ்வாய்க்கிழமை அதனை அவர் அறிவித்திருப்பது முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் பங்காளி கட்சிகளுக்கிடையிலும் முரண்பாடுகள் காணப்படுவதாக போலியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை ஒரு தரப்பு திட்டமிட்டு முன்னெடுத்து வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்துபட்ட கூட்டணியை ஐக்கிய தேசிய கட்சியின் இலக்காக காணப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழுமையடைந்திருக்கின்றன. இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இடக்கப்பாடுகளுக்கு அமைவாக வேட்பாளர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படுவார். அதன் அடிப்படையில் தகுதியான ஒருவரை ஜனநாயக வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவு செய்யும். ஜனநாயக விளிமையங்களை பாதுகாத்து கட்சியின் யாப்புக்கு அமைவாக வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார். வேட்பாளரை தெரிவு செய்ததன் பின்னர் கூட்டணியில் உள்ள சகல தரப்புகள் மற்றும் எமது கொள்கையுடன் இணைந்து செயற்படக்கூடிய இணைய சகல அமைப்புகள் மற்றும் நபர்களின் ஒத்துழைப்பை பெற்று ஜனநாயக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வோம். இந்த நடவடிக்கைகளில் முழு அளவில் ஈடுபடுவோம் என அகில விராஜ் காரியவசம் தன்னுடைய நிலைப்பாட்டை என்று இல்லாமல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது நாங்கள் எவ்வாறு ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய போகிறோம் என்பதுதான் அவரால் இவ்வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் பிரதானமாக இப்போது யாரை வேட்பாளராக தெரிவு செய்வது என்பது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான சிக்கலாக அமைந்திருக்கிறது. சஜித் பிரேமதாசுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு நிபந்தனை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இதே நேரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோ நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராளுமன்றத்தில் வைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் இந்த சந்திப்பு முழுமையான வெற்றி இல்லை. ஆனாலும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் ஒரு வருடத்துக்குள் அரசியல் தீர்வு வழங்கப்படும் என, பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் என்ற கருத்து பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சம்பந்தன் காட்டமாகவே நேற்றைய தினம் இனப்பிரச்சினைக்கு உங்களுடைய தீர்வு என்ன என்பதை கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இப்பொழுது கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற சம்பந்தன் சுமந்திரன் தவிர்ந்த ஏனைய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருக்கிற நிலையில் கூட்டமைப்பு எவ்வாறான தீர்மானத்தினை எடுக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. அதனத்தில் உங்களுடைய தீர்வினை கூறுங்கள், முடிவை கூறுகிறோம் என்று ரணிலிடம் சம்பந்தன் வலியுறுத்தி இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கம் முழுமையான முறையில் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்யவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சுமந்திரனை சந்தித்த பின் கோத்தா சம்பந்தனை சந்திப்பார் என்பதுதான் அடுத்த கட்ட தகவலாக அமைந்திருக்கிறது. எனவே வேட்பாளராக போட்டியிடுகின்ற அனைத்து தரப்பினரோடும் பேச வேண்டிய கட்டாயம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியை மாத்திரம் நம்பியவர்களால் பயணிக்க முடியாது. எனவே மக்களும் கேள்விகளை எழுப்புவார்கள். யாராக இருந்தாலும் அவர்களுடாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருக்கும் அதனிடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இதனால் விடயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து முதலில் நாங்கள் கவனத்தினை செலுத்தலாம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா? தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கான உறுதியான தீர்வாக எதனை முன்வைக்கப் போகிறீர்கள் என்பதனை எமக்கு கூறினால் மட்டுமே எமது அடுத்த கட்ட தீர்மானத்தினை நாம் எடுப்போம். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனநாயக வேட்பாளர் தெரிவு எம்மோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தினை எடுங்கள் என்ற கருத்தினை சம்பந்தன் அவர்கள் நேற்றைய தினம் காட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனத்தில் உங்களுடைய தீர்வு திட்டம் என்னவாக இருக்கப் போகிறது என்ற கேள்வியும் அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் பிரதமருடனான இந்த சந்திப்பின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை மேலும் சில விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பிரதமரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருந்தோம் என்றும், அப்போது நாம் பிரதமரிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனநாயக வேட்பாளர் தெரிவு எமது பிரச்சனை அல்ல, அது உங்களின் கட்சி பிரச்சனை, ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியால் தெரிவு செய்யப்படும் ஜனநாயக வேட்பாளர் எமது மக்களின் பிரச்சனைக்கு என்ன தீர்வை வழங்கப் போகின்றார், அது தொடர்பிலான அவரின் வாக்குறுதி என்ன என்பதை எமக்கு தெரிவிக்க வேண்டும். அத்துடன் ஏற்கனவே எமக்கு வாக்குறுதி அளித்தபடி புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுமா? தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கான உறுதியான தீர்வாக இதனை முன்வைக்கப் போகிறீர்கள் என்பது தொடர்பிலான உங்களின் பதில் எமக்கு அவசியம் தேவை என்ற கருத்தும் சம்பந்தனால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் என்ன என்பதை எமக்கு கூறினால் மட்டுமே எமது முடிவை அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையை எம்மால் எடுக்க முடியும் என்பதை பிரதமரிடத்தில் விரிவாக எடுத்துக் கூறினோம். இது தொடர்பில் பிரதமரும் அவரது கட்சியும் எடுக்கப் போகும் அல்லது வழங்கப் போகும் முடிவுகளை பொறுத்தும் நாம் அடுத்த கட்ட தீர்மானத்தினை எடுப்போம். இந்த சந்திப்பில் பங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் இதுபற்றி குறிப்பிடுகையில், ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் யாரை களமிறக்கினாலும் நாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதேபோல் ஏனைய ஜனநாயக வேட்பாளர்களுடனும் நாம் பேசுவோம். ஐதேகாவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து நாம் சிந்திக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக 3 பேர் தயாராக உள்ளனர் என அறிகிறோம். யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது குறித்து கட்சியின் தலைவரான நீங்களும் உங்கள் கட்சியின் பங்காளி கட்சிகளுமே தீர்மானிக்க வேண்டும். உங்களது ஜனாதிபதி வேட்பாளருக்கு எமது ஆதரவு இருக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது என பிரதமருக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம். தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு உறுதியான தீர்வு கிடைக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக எமது மக்கள் முன்வைத்து வரும் நியாயமான கோரிக்கைகளுக்கு பதில் வேண்டும். இந்த விடயங்கள் எமக்கு உறுதியான வாக்குறுதிகளை யார் வழங்கினர் என்பதை பொறுத்தே எமது ஆதரவு இருக்கும் என்பதை பிரதமருக்கு உறுதிபட தெரிவிக்கின்றோம். எமது கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர் தான் இறுதியாக யாழ் வந்து மக்களை சந்தித்த போது என்ன நிலைப்பாட்டில் இருந்து கருத்துக்களை கூறினோம். அதே நிலைப்பாட்டில் தான் தற்போது உள்ளேன். புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் என்னால் முடிந்த முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக அரசியலமைப்பு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் இறுதிக்கட்ட வேலை திட்டங்களை நிறைவேற்ற முடியாதுள்ளது. என்னிடம் ஒரு வருட காலத்தில் சகல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து புதிய அரசியலமைப்பு நிறைவு செய்வது எமது நிலைப்பாடு. அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்ற கருத்தினை
பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்து கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிற பிரச்சனை இப்பொழுது ரணிலா சஜிதா என்பது குறித்தான ஒரு விடயமும் இருக்கிறது. ஏனெனில் கட்சிக்குள் இதுவரையிலும் எந்த விதமான ஒரு தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் யாரை ஆதரிப்பது என்ற குழப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றி வருவதால் அவருடன் ஆன சந்திப்பை புறக்கணிக்க வேண்டும் எனவும் கூட்டமைப்பு எம்பிக்கள் நேற்றைய தினம் வலியுறுத்தி இருப்பது அடுத்த கட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்தித்து பேசுவதென தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி தேர்தல் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து ஆராய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு கூட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தன் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை 10 மணி அளவில் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டம் பிற்பகல் 1 மணியை கடந்தும் நீடித்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் அமைச்சர் சஜித் பிரேமதாச கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசிய விடயங்களை சம்பந்தன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. எனவே தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது பற்றிய தெளிவான திட்டங்கள் சஜித்திடம் இருக்கவில்லை என சம்பந்தன் உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் சஜித்துக்கு ஆதரவு அளிப்பது மக்களுக்கு பிரயோசனமானது என குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது. இறுதியில் எந்த வேட்பாளரையும் ஆதரிப்பதாக உடனடியாக அறிவிப்பதில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்க விரும்பும் அனைத்து வேட்பாளர்களுடனும் பேசுவது என்றும் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வுடையத்தில் பொருத்தமான தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் வேட்பாளரை ஆதரிப்பதென முடிவாக இருக்கிறதற்காக மேலும் பல சந்திப்புகளை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கடுத்ததாகத்தான் பிரதமருடனான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதனத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை சில முஸ்லீம் அமைச்சர்களோடு இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை வழங்குவதில் தாமதித்து கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதும் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் இப்போது மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுமந்திரனை சந்தித்த பின் கோட்டா சம்பந்தனை சந்திப்பார் என்று ஒரு செய்தி அறியப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிட உள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டாபி ராஜபக்சே விரைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்றைய தினம் அதன் தலைவர் சம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற போதே இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் அந்த பேச்சுகளின் அடிப்படையிலேயே யாரை ஆதரிப்பதென தீர்மானம் எடுக்கப்படும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கோட்டாவையும் ஆதரிக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இதனை எடுத்துக்கொள்வதால் அல்லது பேச்சுக்காக இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறார்களோ தெரியாது. ஆனாலும் கூட இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே முதலாவதாக இந்த சந்திப்பினை மேற்கொள்ள இருப்பது எம் ஏ சுமந்திரன். அதனைத் தொடர்ந்துதான் சம்பந்தன் அவர்கள் இந்த சந்திப்பினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் பொதுவோ எதிரணிக்குள் ஒரு கருத்து இருக்கிறது. சம்பந்தன் சுமந்திரன் ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏனைய உறுப்பினர்கள் வேறு கொள்கையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்ற அனைத்தையுமே தமிழ் மக்கள் செய்யப்போவதில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற கருத்தினை பொது எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் முக்கியமாக திச விசாரணை போன்றோர் இப்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை குறித்தான விடயத்துக்கு பொறுப்பாக இருப்பவர். எனவே அவர் இது குறித்தான விடயத்தினை நாங்கள் பிரதானமாக நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கட்சித் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை இப்போது பார்க்கலாம். அதாவது கட்சி பிரதிநிதிகள் சந்திப்பில் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்ற கருத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அண்மைய தினமான நவம்பர் 15ஆம் தேதிக்கும் இறுதி தினமான டிசம்பர் 7ஆம் தேதிக்கும் இடையில் தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதற்காகவும் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் இது குறித்தான கருத்துக்களை கட்சித் தலைவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு இப்பொழுது தேர்தலுக்கு தயாராகி வருகிற நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான அவகாசம் இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே இப்பொழுது தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே டிசம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் தங்களால் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய நேற்றைய தினம் இது குறித்தான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியுள்ள கட்சிகளின் செயலாளர்கள் கட்சி பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றதையும் இந்த சந்திப்பின் போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 10:30 மணி அளவில் ஆரம்பமான இந்த சந்திப்பில் பல பிரதான கட்சிகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மஹிந்த அமர்வீர, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனின் போஷகர் பெசில் ராஜபக்சே, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதீதீன், ஜாத்தி கெலோர் மையமின் தேசிய அமைப்பாளர் நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்க, தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா, மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி மற்றும் ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும்,
தேர்தல் பிரச்சாரங்கள் குறிப்பாக இனவாதமாக பிரச்சாரங்களை முன்னெடுக்காமை, அமைதானங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்தல், பதாதைகளை வைத்தல், விசேடமாக பொலித்தீன் பாவனையற்ற தேர்தலாக இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும் என்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு எதிர நவம்பர் 15 தேதிக்கும் டிசம்பர் 7 தேதிக்கும் இடைப்பட்ட வார இறுதி நாட்களில் தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தினம் குறித்து இம்மாதம் 30 தேதிக்கு முன்னர் அறிவிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சந்திப்புக்கு பிறகு மஹிந்த அமரவீர வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். மஹிந்த அமரவீர குறிப்பிட்டிருக்கிறார், இன்றைய சந்திப்பில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வன்முறை அல்லது முரண்பாடுகளற்ற தேர்தலாக நடைபெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டது. விசேடமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையற்ற தேர்தலாக நடைபெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே போயா தினம் அல்லது முக்கிய தினங்களை தவிர்த்து சாதாரண ஒரு தினத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்றும், தேர்தல் நடத்தப்படும் தினம் ஆரம்ப தினமும் இல்லாமல் இறுதி தினமும் இல்லாமல் இடைப்பட்ட தினத்தில் தேர்தலை நடத்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது என்று மஹிந்த அமரவீர குறிப்பிட்டிருக்கிறார். அதனத்தில் சிவசக்தி ஆனந்தன் எம்பியும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற ஜனாதிபதி தேர்தல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தமது பிரசாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆணைக்குழு உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளும் கேட்டுக்கொண்டார்கள். குறிப்பாக தேர்தலின் போது முரண்பாடுகள் ஏற்படாமலும் இனவாத கருத்துக்களை வெளியிடாமலும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது என்ற கருத்தினை சிவசக்தி ஆனந்தன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனத்தில் தயாசிரி ஜெயசேகர் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியுடைய பொதுச் செயலாளரும் இது பற்றிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தேர்தலின் போது முன்னெடுக்கப்படுகிற செயற்பாடுகள் குறித்து கட்சிகளின் நிலைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. அத்தோடு பிரச்சாரங்களுக்கான காரியாலயங்களை அமைத்தல் மற்றும் ஊடகங்களில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். கடந்த தேர்தல்களின் போது ஒவ்வொரு வேட்பாளரும் தமது பிரச்சாரங்களுக்காக பொது மைதானங்களை பயன்படுத்தியமையால் சிக்கல்கள் பல ஏற்பட்டிருந்தன. எனவே இதுகுறித்து புறப்படும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்படுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும், அத்தோடு விரைவில் இதேபோன்று மீண்டும் ஒரு சந்திப்பை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனத்தில் நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்கமும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது ஜாத்திகள் உரிமையின் தேசிய மக்கள் நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங் இது பற்றி குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு டிசம்பர் நவம்பர் 10, 15, 23 ஆகிய தினங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் 15 தேதியே தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். எதிர்வரும் தினங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தினம் குறித்த வர்த்தமான அறிவித்தலை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் மஹிந்த தேசப்பிரிய கூறியிருக்கிறார். இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவித்தல் விடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாக திலகராஜம் இங்கு கருத்துக்களை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனத்தில் அகிலவிராஜ் காரியவசமும் இங்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்டிருக்கிறார், இந்த சந்திப்பின் போது அரசு மற்றும் தனியார் ஊடகங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இவற்றின் சுயாதீன செயற்பாடுகளை குறித்து கலந்துரையாடப்பட்டதையும், அத்தோடு வெவ்வேறு பிரதேசங்களிலும் தேர்தல் நடவடிக்கைகள் தேர்தல் சட்டம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்படும் சுற்றுநுட்பத்தை கமைய முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனத்தில் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாலி குறிப்பிடுகையில், தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் வலிமையான சந்திப்பாகவே இது நடைபெற்றதையும், எனினும் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள் இக்காரணம் கொண்டும் தேர்தல் போட்டியில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டது என்ற கருத்தினை ஆதன் சாலி இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதனத்தில் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். அகிலவிராஜ் காரியவசம் குறிப்பிட்டிருந்தார், ஊடகங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் கண்காணிப்பது குறித்து. எனவே ஜனாதிபதிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு என்று நவமணி பத்திரிகை மற்றொரு செய்தியை தந்திருக்கிறது. அதாவது தேசிய ரூபவாணி கூட்டுத்தாபனத்தை வர்த்தமான அறிவித்தல் மூலம் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்ற அமைய சவாலுக்குட்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதானமாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தபர் அமில திரர் பேராசிரியர் சந்திரகுப்த தேனூர் ஆகியோரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 19 அரசியலமைப்பு கூட்டத்தின் பிரகாரம் மகாவலி அபிவிருத்தி சுற்றாடல் துறை பாதுகாப்பு அமைச்சுக்களை மாத்திரமே ஜனாதிபதி தம்வசம் வைத்திருக்க முடியும் என முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ரூபவாணி கூட்டுத்தாபனத்தை பொறுப்பேற்றதன் மூலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியலமைப்பினை மீறியுள்ளதாக அறிவிக்கும் கோரியே இந்த மனுவை முறைப்பாட்டாளர்கள் தாக்கல் செய்திருப்பது அடுத்த கட்ட முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இதனிடத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தெரிவுக்குழுவில் ஆஜராக கூடும் என்ற அடிப்படையில் தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை விசாரணை செய்யும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சாட்சியத்தை பதிவு செய்ய எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனத்தில் ஜனாதிபதியுடைய இந்த சாட்சியம் வழங்கல் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கோப் குழு முன்னிலையில் இன்றைய தினம் ஹிஸ்புல் ஆஜராக இருப்பதாக மற்றொரு தகவலை நவமணி பத்திரிகை தந்திருக்கிறது. அதாவது சர்ச்சைக்குரிய பெட்கிலோ கேம்பஸ் எப்படி கிடைத்தது என்பது குறித்து, அதுக்கான நிதி எப்படி கிடைத்தது என்பது பற்றி விளக்குவதற்காக ஹிரா ஃபவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கின்ற ஹிஸ்புல்லாவிடம் இன்றைய தினம் கோப் குழு முன்னிலையில் அவர் ஆஜராகின்ற சந்தர்ப்பத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் கிழக்கு மாநில ஆளுநருமான கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இன்று கோப் குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனேத்தி தலைமையிலான பாராளுமன்ற பொது தொழில் முயற்சிகள் தொடர்பான தெரிவுக்குழு இன்று கூடும்போது ஹிஸ்புல்லா உட்பட ஹிரா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் ஆஜராக இருக்கிறார்கள். மட்டக்களப்பு பல்கலைக்கழக முதலீடு தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்தது
அடுத்து பாராளுமன்ற பொது தொழில் முயற்சிகள் தொடர்பான தெரிவுக்குழுமன் ஆஜராகுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி வரை 8 அரசு நிறுவனங்களின் நிர்வாகிகள் தெரிவுக்குழுமன் ஆஜராகுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்துக்களும் இதன் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனத்தில் மற்றொரு தகவலையும் நாங்கள் பார்க்கலாம். பூஜி ஜெயசுந்தர மனு நவம்பர் 13 விசாரணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறு தெரிவித்து போலீஸ் மாதவர் பூஜி ஜெயசுந்தர் சமர்ப்பித்த மனுவை ஒத்திவைப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி குழாமான பிரசன்ன ஜெயவர்தன மற்றும் பத்மசேன சூரசேன மற்றும் இணைய நீதரசர்கள் இணைந்து இப்பொழுது பூஜி ஜெயசுந்தரவனுடைய இந்த விடயத்துக்கு பதிலளித்திருக்கிறார்கள். எனவே துறைராஜா ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. நவம்பர் 13 அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அடுத்த கட்ட தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. அதனத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்ய எல்பிடிஏ தேர்தலை இடைநிறுத்துவதற்கான மனுவாகவே இது அமைந்திருக்கிறது. எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த மூவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2017 வாக்காளர் இடாப்பு கமைய அத்தேர்தலை நடத்த வேண்டும் என கூறிய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் உயர்நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி விடுத்த உத்தரவுக்கமைய அக்டோபர் 11ஆம் தேதி எல்பிடிஏ பிரதேச சபைக்கான தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த ஏற்பாடு தமது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக மனுதாரர்கள் தமது மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே 2017 வாக்காளர் இடாப்பு கமைய தேர்தலை நடத்துங்கள் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. எனவே தேர்தல் பிற்போடப்படுமா அல்லது தேர்தல் தொடர்ந்து விடம்பெறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் ஜாத்திகள உரிமை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்த கருத்தின் எதிரான நவமணி பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அவருடைய கருத்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பாதுகாப்பு தரப்பு சஹ்ரானுக்கு உதவியதா? விசேட விசாரணை நடத்துங்கள் அமைச்சர் சம்பிக்க வேண்டுகோள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2012, 2013, 2014 சஹ்ரான் உட்பட தீவிரவாத குழுக்களுக்கு பாதுகாப்பு தரப்பிலிருந்து உதவி கிடைத்ததா, எவ்வாறு உதவி கிடைத்தது என்பது பற்றி விசேட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மாநில சபைகள் மேற்கு அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஜாத்திக மக கருத்தரங்கில் இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சில சந்தர்ப்பங்களில் எதிரிகள் எமது நண்பர்கள் என அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள். சோவியத் யூனியன் ஆப்கானுக்கு சென்றதும் அமெரிக்கா ஒசாமா பில்லேடருக்கும் அல்கைதாவை உருவாக்குவதற்கு உதவியது. அதே போன்று சிலருக்கு முஸ்லீம் மிதவாத குழுக்களை கீழ்ப்படுத்துவதற்கு இந்த தொகுதி இயக்கம் போன்ற தீவிரவாத இயக்கங்களை பலப்படுத்துவதற்கு, அதே போன்று எதிரியும் எமது நண்பர் என்ற செயற்பாட்டாளர்களாக தேடி பார்க்க வேண்டும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பாதுகாப்பு தரப்பு இவ்வாறு உதவி செய்திருப்பதா என்பதை பற்றி கண்டறிய வேண்டும். அதே போன்று தேசிய தொகுதி இயக்கம் பற்றி பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தும் ஏன் அது குறித்து செயற்படவில்லை என்பது குறித்து நாட்டுக்கு அறிக்கை ஒன்று விடுக்கப்பட வேண்டும். இன்று அந்த பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய அநேகர் அழிக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் தலையை தூக்காதிருப்பதற்காக இந்த நாட்டின் உளவு பிரிவு இனமத குல பேதமின்றி நாட்டை பாதுகாப்பதற்கான சுதந்திரமான நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று அபிவிருத்தியின் பயன் மக்களுக்கு இனமத கட்சி பேதமின்றி கிடைக்க வேண்டும். இலங்கை அரசுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, மத தலைவர்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு பெரும் பொறுப்புண்டும். விசேடமாக எமது உளவு பிரிவு பாதுகாப்பு பிரிவினரை நெறிப்படுத்தும் அரசுக்கு இந்த தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அரசியல் பிரிவினரிடையே பெரும் குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2018 நவம்பரில் மட்டக்களப்பு தின்னவெளியில் இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டது சம்பவமானது இந்த சம்பவத்திலிருந்து இது ஆரம்பமாகிறது. எனவே இதனிலிருந்து எல்டிடியின் முன்னாள் அங்கத்தவர்கள் என கூறி பாதுகாப்பு தரப்பினர் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சியோன் ஆலயம் தாக்கப்பட்டது. அநேகமாக இத்தாக்குதல் மட்டக்களப்பு, காத்தான்குடி, கல்குடா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்பட்டிருந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மட்டக்களப்பில் தமிழர்களும் முஸ்லிம்களும் கூடுதலாக வாழ்கிறார்கள். மிகச்சிறிய எண்ணிக்கையிலான சிங்களவர்கள் வாழ்கிறார்கள். சிறியளவு பரங்கியர்கள் வாழ்கிறார்கள். இப்பிரச்சனை ஏற்பட்ட மட்டக்களப்பு பிரதேசத்திலே இதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் பெருமளவு ஆட்கள் கொல்லப்பட்ட போதும் சமய மோதல்கள் இடம்பெறாத நேரிட்டு மட்டக்களப்பு மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற போன்ற கருத்துக்கள் இவ்வாறு பாட்டலி சம்பிக்கிற அளவுக்கினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு விடயம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வெடித்திருந்தது. அதாவது மதுபானத்துக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதான குற்றச்சாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர மீது சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் மன்னிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர இது குறித்தான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். ஸ்ரீகொத்தா நிதியத்துக்கு பணம் சேகரிக்க வழங்கப்பட்டுள்ள 84 மதுவரி பத்திரங்கள் அமரவீரவின் குற்றச்சாட்டால் சபையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் நேற்றைய தினம் பிரதேச சபாநாயகர் ஆனந்த குமாரசிறி தலைமையில் கூடியிருக்கிறது. பிரதான நடவடிக்கைகள் இடம்பெற்ற பின்னர் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கையில், போதைக்கு எதிராக நாங்கள் அனைவரும் நடவடிக்கை
எடுத்து வரும் நிலையில் அமைச்சருக்கு தெரியாமல் 84 மதுவரி அனுமதி பத்திரம் புதிதாக வழங்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அனுமதி பத்திரம் வழங்கும் போது பணம் அறவிடப்படுவதாகவும் ஸ்ரீகுத்தா நிதியத்துக்கு 100 லட்சம் என்று தெரிவித்து நிதி சேகரிப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பணம் கேட்கப்பட்டவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் என்னிடம் இருக்கின்றன, அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால் இது தொடர்பான முறையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சபை முதல்வர் அமைச்சர் லட்சுமண் கிரியல்ல இதற்கு பதிலளித்திருக்கிறார். கடந்த 5 வருடங்களுக்குள் இந்த அரசாங்கம் புதிதாக எந்த ஒரு மதுபான விற்பனை நிலையத்துக்கும் அனுமதி பத்திரம் வழங்கவில்லை. மதுபான விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை தொடர்பில் நாம் கலந்துரையாடக்கூடவில்லை, அமைச்சரவையில் கூட கலந்துரையாடவில்லை என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பான சர்ச்சை எழுந்த போது இந்த தகவலை நிதியமைச்சர் மறுத்ததோடு எந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் அனைத்தும் உண்மை என தெரிவிக்க முடியாது. தேர்தல் காலம் என்பதால் பத்திரிகைகளை பிடித்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு சேறுபூச முயற்சிக்கிறார்கள். பாராளுமன்றம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற கருத்தினை அமைச்சர் லட்சுமண் கிரியல்ல சுட்டிக்காட்டியிருந்தார். அதனத்தில் பந்துல குணவர்தன எம்பியும் இதனை குறுக்கிட்டு பேசியிருந்தார். ஏற்கனவே ராஜாங்க அமைச்சர் ஒருவர் நீதிமன்றத்தில் 100 எம்பிக்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அதேவேளை இந்த அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் தனக்கு தெரியாதென நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே கட்சி வீதமின்றி இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் சமிந்த விஜயசிறியும் இந்த விவாதத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீகுத்தாவுக்கு நிதி சேகரிப்பு என்ற குற்றச்சாட்டின் மூலம் இது முற்றிலும் எமது கட்சி மீது சேறுபூசம் செயல் என்பது தெளிவாகிறது. எனவே விவகாரம் தொடர்பில் உண்மையிலேயே விசாரணை ஒன்று தேவையாக இருந்தால் ஏனைய விடயங்களைப் போன்று எதிர்க்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிங்கள் என்ற கருத்தினை நேற்றைய தினம் அவரும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோன்று எதிர்க்கட்சி எம்பி லட்சுமண் யாப் அபேவர்தனவும் குறிப்பிட்டிருந்தார். நிதியமைச்சர் தனக்கு இதுபற்றி தெரியாது என கூறுவதால் விசாரணையை விடுத்து அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பணம் வசூலித்தவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என கருத்தையும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுக்கவே மீண்டும் எழுந்த மஹிந்த அமரவீர எம்பி நிதியமைச்சர் தனது மறுப்பை பாராளுமன்றத்துக்கு நேரில் வந்து தெரிவிக்க வேண்டும், இல்லையில் ஊடகங்களில் வெளியிட வேண்டும். அதேவேளை இது சேறுபூசம் செயலர் ஸ்ரீகுத்தாவுக்கு பணம் கட்டவர்களின் பெயர் விவரங்கள் தொலைபேசி இலக்கங்கள் என்னிடம் உண்டு, தேவை ஏற்படின் அதனை வெளியிடுகிறேன் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். பாரதூரமான விடயம். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஹேஷா வித்தானகே தெரிவிக்கையில் மதுவரி அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியின் மகளின் ஹோட்டலுக்கு வழங்கியது தொடர்பாக ஆரம்பமாக ஆராய்ந்து பதிலளிக்க வேண்டும், ஜனாதிபதி தொடர்பில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இனவர்களுக்கு மாத்திரமல்ல ஜனாதிபதியே போதைக்கு எதிராக செயற்படுவதாக கூறிக்கொண்டு தன்னுடைய மகளின் ஹோட்டலுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டினை ஹேஷா வித்தானகே இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்களாக அமைந்திருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்த ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். சிங்களவர் முஸ்லிம்களை புலப்படுத்துவதற்கு சூழ்ச்சி என்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற பொழுது அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிளவுபடுத்துவதற்கான சூழ்ச்சி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி பலர் அனுர்குமார் திசானக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுதே அவரால் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நாட்டில் இராணுவமும் இராணுவ வாகனங்களும் அதிகளவில் சஞ்சரித்தால் அது நாட்டின் பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுவதை எடுத்துக்காட்டும். தற்போது சிங்கள மற்றும் முஸ்லீம் கிராமங்களை பிளவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதுள்ள பாதுகாப்பற்ற நிலைமையினூடாக நாட்டை பிளவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. நாட்டில் இடம்பெறும் ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு பிரச்சினை இல்லை, மாறாக சமூகங்களுக்கிடையிலான ஒரு விரோதமாகும். தேசிய பாதுகாப்பு என்பதற்கு பதிலாக பொதுமக்கள் பாதுகாப்பு என்ற பதமே தற்போது முக்கியமானது எனவும், ஆகவே அவ்வாறான பிரச்சினைக்கு ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை கட்டியெழுப்பதன் மூலம் தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் என சிறந்த ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். இத்தோடு சுயாதீன செய்தி பார்வையில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு.